நேயர்களே, நான் இன்றைக்கி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாகேஸ்வரம் கோவில் இருக்கேன். கும்பகோணம் நாகேஸ்வரம் கோவில். கோவிலை பற்றி நிறைய விளக்கி சொல்ல முடியாத நிலையில் இருக்குது, ஏன்னா நிறையா இருக்குங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு கல்வெட்டை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் முக்கியமான கல்வெட்டு இந்த கல்வெட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்த கரிகால சோழனுடைய கல்வெட்டு. ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய கல்வெட்டில் இதுவும் ஒன்று. பக்கத்தில் இருக்கக்கூடியதும் ஆதித்த கரிகால சோழனுடைய கல்வெட்டு. அதை இன்னும் படித்து முடிக்கல, இதெல்லாம் கொஞ்சம் படித்து முடித்தேன். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோவிலில் வந்து ஆதித்த கரிகாலன் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க. இதில் கவனிச்சிங்கன்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ பாண்டியரை தலை கொண்ட கோப்பரகேசரின்னு வருது பார்த்திங்கன்னா. இந்த பாண்டியரை தலை கொண்ட கோப்பரகேசரிங்கிறது ஆதித்த கரிகாலனோட பட்டப்பெயர். அவர் வந்து இந்த கோவிலுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. கோப்பரகேசரி வன்மருக்கு ஆண்டு மூன்றாவது வருஷத்தில், அதாவது சுந்தர சோழன் வந்து மன்னராக இருக்கார், மாமன்னராக இருக்கார், அவருடைய பீரியடில் இவரும் இணையரசனாக இருக்கார் ஆதித்த கரிகாலனும். அதாவது ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டுகள் நிறைய, இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டை நீங்கள் நிறையா படிச்சிங்கனாலே சோழ பரம்பரை எப்படி வாழ்ந்தது, என்னென்ன கொடுத்தாங்கங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும். திருவலஞ்சூலி வந்து ஒரு சோழர்களுக்கான அடையாளம் மாதிரியும், இந்த கோவிலும் அதுக்கு ஒரு உதாரணம். அதில் ஒரு ரெண்டு மூணு கல்வெட்டு மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன். இன்னொரு நாள் தனியாக வந்து தான் இந்த கோவிலை பற்றி விளாவரியாக சொன்னேன், ஏன்னா நான் நிறைய பார்க்கல, பார்த்து தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு கல்வெட்டாக சொல்லிடுறேன். அதில் வந்து இந்து முத கல்வெட்டாக எடுத்துக்கிறேன். இது வந்து ஆதித்த கரிகாலனுடைய மூன்றாம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. என்னென்னா, பிரபாகரம்னு ஒரு விளக்கு இருக்குங்க. பிரபாகரம்னு அந்த காலத்தில் ஒரு விளக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அந்த விளக்கை வந்து பராந்தக மூவேந்த வேளாண், இது வந்து எங்கே எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகுது அப்படின்னா, பாருங்க இந்த ஊரோட பழைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாண்டு வடகரை பாம்பூர் நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வடகரை பாம்பூர் நாட்டு. இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வடகரை பாம்பூர் நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தேவதானம்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, இது வடகரை பாம்பூர். பாம்பூருங்கிறது வந்து பொதுவாகவே இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நாகேஸ்வரன் வர்றதுனால இந்த கீழே கோட்டத்துக்கு பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாம்பூர்னு சொல்லியிருக்காங்க. பாம்பூர், ஏன்னா இறைவனும் நாகேஸ்வரன் தான். அந்த காரணத்தினால பாம்பூர் நாட்டு. அதுக்கப்புறம் தேவதானம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், தேவதானம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து இந்த கோவில் இறைவன் பேர் வந்து திருக்குடமுக்கில். திருக்குடமுக்கில் அப்படிங்கிறது வந்து இந்த குடந்தை ஈசன் தான் முடியும், குடந்தைங்கிற சொல்கிறோம்ல, அதை திருக்குடமுக்கில் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் மூலப்பரடைன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இது வந்து சபை. மூலப்பரடைங்கிற வார்த்தை வந்து சபையை குறிக்கும். அதாவது அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சபை இருப்பாங்க. இந்த சபையினர் தான் இந்த கோவில் நிர்வாகம் மற்றும் ஊரோட சம்மந்தப்பட்ட குளம் வெட்டுறது எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. அந்த மூலப்பரடை பேரு மக்களாம் இங்க நாட்டு. இங்கே தான் இங்கன் என்கண் ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க, முருகன் கோவில் இருக்க ஊர் அது. அது வந்து பழைய பேர் வந்து இங்க நாட்டுன்னு சொல்லுவாங்க, இங்க நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த இங்க நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பேர் தான் வந்து சிற்றிங்கன். சிற்றிங்கன் அவர் பேர் வந்து இங்க நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பேர் வந்து சிற்றிங்கன். அந்த சிற்றிங்கனுடைய யான் அப்படின்னு கொடுத்துட்டு கோயில், இங்கே கோயில்னு கொடுத்துருக்காங்க. கோயில் மயிலையார். மயிலையார்னா அது ஒரு பேர், அவரோட பேரை குறிக்குது. இங்கே நல்ல கவனி, இல்லை மயிலையார்னு கொடுக்குறாங்களே, அது காரணம் என்னென்னா இங்கன்கிறது என்கன்னு நான் சொல்லிட்டேன்னா, அப்போ மயிலையார் கோயில். அப்போ என்கண் முருகன் கோயிலுக்கு பழைய பேர் வந்து மயிலையார் கோயில். ஏன்னா முருகன் மயிலை தானே வச்சிருப்பார், அந்த காரணத்தினால அவரோட பேரை மயிலையார் கோயில்னு சொல்கிறாங்க. பொதுவாக எப்போவுமே இந்த கோவில் வருஷத்தெல்லாம் குறிக்கும் போது அவங்க கல்வெட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா, முதல்ல வருஷத்தை பின்னாடி சொல்லிவிட்டு யாண்டுன்னு முன்னாடி போட்டுருவாங்க. அதேமாரி தான் இங்கே கோயிலுங்கிறத முன்னாடி போட்டுட்டு மயிலையாரை பின்னாடி போட்டிருக்காங்க. மயிலையார் கோவில், என்கண்ணுடைய முருகன் பேரை பழைய பேர் மயிலையார் கோவில். நான் இப்போ தான் அதை யோசிக்கிறேன். அடுத்து பராந்தக மூவேந்த வேளாண், அவர் பேர் தான் யார், பராந்தக மூவேந்த வேளாண். அப்போ அந்த என்கண் ஊரில் இருந்த சிற்றிங்கன்ங்கிறவர் இங்கே இருக்கக்கூடிய இந்த பராந்தக மூவேந்த வேளாண் அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னா, இன்னம்பர்னு கொடுத்து நாட்டு மேற்காவேரி, அதாவது இந்த கும்பகோணத்துலேருந்து பக்கத்தில் எண்ணம்பர்னு ஒரு ஊர் இருக்குது, அது வந்து பழங்காலத்தில் இன்னம்பர்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இன்னம்பர் நாட்டு மேற்காவரி, இது கீழே காவிரியில் வரும், அது மேற்காவிரியில் வருது. மேற்காவரி நாங்கள், நாங்கள்னு சொல்லும் பொழுது அது பராந்தக மூவேந்த வேளாண் குறிக்குது. நாங்கள் உடையாரிடை, ஒரு வார்த்தை கொடுத்துறாங்க, உடையாரிடை அபிஷேக தட்சணை. இதெல்லாம் இந்த சமஸ்கிருத வார்த்தை தான், அபிஷேக தட்சணை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் பொதுவாக இந்த பராந்தக மூவேந்த வேளாண்கிறவன் ஒரு அதிகாரி மாதிரி,
அந்த அதிகாரி என்ன பண்ணுவாருன்னா நேராக போய் அரசர்கிட்ட தான் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அப்போ வந்து அந்த அரசர்கிட்ட போய் அபிஷேக தட்சிணைக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வர்றாரு. அபிஷேக தட்சிணை பாருங்கள், அபிஷேக தட்சிணை பெற்றுடைய நிலம், அதாவது அபிஷேக தட்ச அதாவது இந்த கோவிலுக்கு நான் இந்த நிலத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த அபிஷேக தட்சிணைங்கிற பேர் இருந்திருக்கு போல, விற்கிறதுக்கான முறை இருந்திருக்கு போல். அதை வந்து மன்னர் வந்து அதாவது இப்போலாம் வாய்வார்த்தையாக சொல்லாமல் சைன் போடுறோம், அந்த காலத்தில் ஆணை பிறப்பிப்பாங்க. பெற்றுடைய நிலம் இப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஊ ஏச அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது 24 அர்த்தம், அதை ஊனா 2, ஏங்கிறது அந்த 10 டெசிமலை குறிக்கும், 20 சேங்கிறது 4. அப்போ 24 வேலியிலும், அது வெளியிலும்னு கொடுத்துருக்காங்க, அது வேலியிலும் 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 பிரபாகரம் இங்கே தான் சொல்லிக்காங்க பாருங்க. வேலியிலும் பிரபாகரம், இது உடஞ்சிருக்கு, இது உடஞ்சிருக்கு, அதனால் தெரியல. பிரபாகரம் தான் இது. பிரபாகரம்ங்கிறது ஒரு விளக்கு, இப்போ நம்ம இந்த நொந்தா விளக்குலாம் சொல்கிறோம்ல, அதேமாதிரி பிரபாகரம்ங்கிறது ஒரு பழங்கால விளக்கு வந்திருக்கு. அதை வைக்கிறதுக்கு அதை வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு பட்ட விருத்தியாக விருத்தியாக அப்படி சொல்லி இவ்வூரிலே இவ்வூரிலே விற்று கொடுக்க, இந்த ஊர்லேயே விற்று கொடுத்துருக்கார் அந்த பிரபாகரம் விளக்கு வைக்கிறதுக்கு. அந்த இங்க நாட்டை சேர்ந்தவன் வந்து பராந்தக மூவேந்த வேளாண்க்கு கொடுக்குறான். கொடுத்துட்டு அந்த பராந்தக மூவேந்த வேளாண் வந்து மூலப்பரடையார் அந்த சபை இருக்காங்களே அவங்களுக்கு விற்று கொடுக்குறாரு. அப்படி கொடுத்து இந்த கோவிலுக்கு தானம் வழங்கப்படுது. யாரோட ஆட்சி காலத்தில்? ஆதித்த கரிகாலனோட ஆட்சி காலத்தில். ஏன்னா அவர் அப்போ இணை அரசன் இருந்தார். சொல்லி இது வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 மாவுக்கும், மாவுக்கும்னா மாவுக்கு மாவு கிடையாது, 2 மானா நிலம், மா ஒரு மான்னு சொல்கிறாங்களே அந்த 2 மா 2 சொல்லும் பொழுது அவங்க 4 மாவை குறிக்குது போல். ஆமாம், 4 மாவுக்கும் 2 மாவுக்குமால எல்லை கீழே, எல்லை கீழே அப்படின்னா கீழே கோட்டம். இந்த ஊர் பேர் வந்து பழங்காலத்தில் கீழே கோட்டம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாகேஸ்வரம் கோயிலில் வந்து பழங்காலத்தில் கீழே கோட்டம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா கீழே எல்லை, அதுக்கப்புறம் வந்து சாலாபோகமாக, சாலாபோகம் அப்படிங்கிறது வந்து அந்த நிலத்தை வந்து அளக்கிறதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு இதுக்கு வந்துருக்கும். சாலாபோகமாக அது என்ன நிலப்ப சரியாக தெரியல, பார்த்து சொல்கிறேன். சாலாபோகமாக விற்று கொடுத்த, விற்று கொடுத்த, விற்று கொடுத்த நிலத்துக்கு மேற்கும், இது எல்லை பகுதியை சொல்கிறாங்க. அவர் எந்த நிலத்தை விற்று கொடுத்தாரு அப்படிங்கிற எல்லையை சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ அவர் நிலம் வந்து எங்கன்னா இந்த கீழே கூட இந்த ஊர்லேயே சாலாபோகமாக விற்று கொடுத்த நிலத்துக்கு மேற்கும், மேற்கு பகுதி. அப்புறம் தென்பார்க் எல்லை, தென்பார்க் எல்லைங்கிறது வந்து இந்த காவேரி ஆறு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் தென்பார்க் எல்லைன்னு சொல்கிறாங்க. தென்பார்க் எல்லை மேல் காவேரி அப்படி சொல்கிறாங்க, மேலக்காவேரி, மேலக்காவேரின்னு சொல்லிட்டு நிலத்துக்கு வடக்கும், வடக்கும் மேல் பார்க் இல்லை, மேல் பார்க் இல்லைன்னா மேற்கு பக்கம், மேற்பார்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி எழுதி வச்சு படிக்க வேண்டியதாக இருக்குது. விற்றங்கள், விற்றங்கள்லாம் விற்று கொடுக்குறது, விற்றங்கள் நிலத்துக்கு கிழக்கும், ஏற்கனவே விற்ற நிலத்துக்கு கிழக்கு பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இங்கே பாருங்க, வடப்பார்க் எல்லை, இங்கே பாருங்கள் வடப்பார்க் எல்லை, நான் தேட வேண்டியதாக இருக்குது என்று வடப்பார்க் எல்லை அப்படின்னு கொடுத்துறாங்களா, கொடுத்துட்டு விற்றங்கள், விற்றங்கள்னால் மறுபடியும் விற்ற வடப்பார்க்கையில் இருந்த நிலத்துலேயும் விற்றெடுத்து நிலத்துக்கும், நிலத்துக்கும் கிழக்கு அப்படின்னு கொடுத்துறாங்க. அதாவது எல்லை பகுதியை சொல்கிறாங்க, அந்த நிலம் எங்கே வாங்கி அதை விற்றாங்க அப்படிங்கிற அந்த எல்லை பகுதியை சொல்கிறாங்க. நிலத்து கிழக்கும் சொல்லிட்டு மறுபடியும் வடப்பார்க் எல்லைக்கே வராங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த வடப்பார்க் எல்லைக்கே வராங்க. வந்து விற்றங்கள் நிலத்துக்கு தெற்கும், இப்போ மொத்தம் 4 பகுதியை 4 திசையை சொல்லிட்டாங்க, நிலத்துக்கு தெற்கும் ஆக இவ்விசைத்த, இவன் ஆக இவ்விசைத்த அப்படின்னு சொல்லிட்டு பேருவான், பாருங்கள் பேருவான் அப்படின்னு சொல்லிட்டு பேருவான் கெல்லையுள் அகப்பட்ட, பாருங்கள் பேருவான் இங்கே கொடுத்துருக்காங்க, பேருவான் கெல்லையுள் அகப்பட்ட நிலம், இதுக்குள்ளே அகப்பட்ட நிலத்தை, அதாவது இதுக்குள்ளே மெஷர்மெண்ட் எடுத்த நிலத்தை மூலப்பரடையார் கொடுத்துருக்காங்க. மூலப்பரடையாரிடை, மூலப்பரடையார்கிட்ட வந்து அந்த மூவேந்த பரந்தக மூவேந்த வெள்ளம் வித்து கொடுக்குறாரு.
மூலப்பரடையிறாடை விலை கொண்டு பாருங்க விலை இங்கே பாருங்க விலை கொண்டு அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த வார்த்தை எனக்கும் புரியல அப்புறம் நண்பர்கிட்ட கேட்டதுக்கு தான் அவர் சொன்னார் பரிசே சந்திராதித்தவன் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை பரிசே அப்படின்னா பரிசு கொடுக்குறாங்க அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா சந்திராதித்தவன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விளக்கு கொடுக்கும் பொழுதே சந்திராதித்தவங்கிற வார்த்தை வரும் அதாவது சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை அப்படிங்கிற மாதிரி அதை குறிக்குது சந்திராதித்தவ பட்ட விருத்தியாக இங்கே கொடுத்துருக்காங்க பட்ட விருத்தியாக எனக்கு அந்த வார்த்தைகள் சிலது புரியல அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு இதை போட்டு தான் டெஸ்ட் பண்ணேன் விருத்தியாக பாருங்க பட்ட விருத்தியாக வச்சேன் வச்சேன்னா நம்ம வச்சேன்னு சொல்கிறோம்ல அவங்களும் அந்த காலத்தில் அதை பயன்படுத்தியிருக்காங்க வச்சேன் பராந்தக அதுக்கப்புறம் அந்த வார்த்தை அது வரைக்கும் நீண்டிருக்கு பராந்தக மூவேந்த அது வந்து மூவேந்த அங்கே போயிருக்கு மூ அங்கே போயிருக்கு மூவேந்த வெள்ளானன் அப்படின்னு வெள்ளானன் இங்கே ஒரு நென் வெள்ளானன் இது ஆயிரம் திருவடி முடையார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆயிரம் திருவடி முடையார் அப்படின்னா சிவனை தான் குறிக்குது ஆயிரம் திருவடி முடையார் அப்போ இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க இது வந்து ரக்ஷைன்னு குறிக்கும் எனது ரக்ஷைன்னு குறிக்கும் ரக்ஷை இத்தர்ம இத்தர்ம பராந்தகனின் லேகா இதுதான் கல்வெட்டு ஆக்சுவலாக இது வந்து ஆதித்த கரிகாலனுடைய மூன்றாம் அச்சியன் கல்வெட்டு இதில் வந்து என்ன தெளிவாக நமக்கு தெரியுது அப்படின்னா பொதுவாக விளக்கு இந்த கோவிலுக்கு எரிக்கும் பொழுது ஒரு நிலத்தை விற்று தான் வந்து கொடுப்பாங்க அதை எடுத்து பார்க்கும் பொழுது அரசனோட ஆணையை பெற்று அதுலேருந்து நிலத்தை வந்து வாங்கி அதை விற்று சபைக்கு விற்று அதுலேருந்து விளக்கு வந்து இந்த கோவிலுக்கு எரிச்சிருக்காங்க இதுதான் வந்து ஆதித்த கரிகாலனுடைய மூன்றாம் அத்தியன் கல்வெட்டு அதாவது அதிகமாக வந்து ஆதித்த கரிகாலனுடைய சார்ந்த கல்வெட்டுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஆனால் இந்த கோவிலில் தான் கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியும் அதேமாதிரி இந்த கல்வெட்டு என்னங்கிறத படித்து நான் சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த கல்வெட்டு இது அவ்வளோதாங்க